மாடியில தனியா ஒரு ரூம் இருக்கு சார், அங்கிருந்து எடுத்தோம். அந்த ரூம்ல யார் இருக்காங்க? கல்பனா தான் தங்கி இருக்காங்க. என்னம்மா இதெல்லாம், எங்களுக்கு என்ன வேலை வெட்டில நினைச்சிட்டு இருக்கியா? ஓனாகிய நீயே ஒரு ரூம்ல மறைச்சு வச்சுட்டு ரஞ்சிதா மேடம் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கியா? சார், இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு சார். இவ இந்த வீட்ல ஏற்கனவே இருந்தவ, இங்க இருக்கிற எல்லா இடமும் இவளுக்கு நல்லா தெரியும் சார். இவதான் சார் நகையை திரும்ப கொண்டு வந்து வச்சிருக்கணும். இப்ப என்னமா சொல்ல வர, உன் வீட்டு நகைய திருடிட்டு போய் அவங்க வீட்டுல வச்சுக்கிட்டாங்க, நாங்க சர்ச் பண்ண வரோம்னு தெரிஞ்சதும் திரும்ப கொண்டு வந்து இந்த வீட்டுல வச்சிட்டாங்களா? ஆமா சார், அதான் நடந்திருக்கும். நாங்க சர்ச் பண்ண வரோம்னு இவங்களுக்கு எப்படிமா தெரியும்? இவ பயங்கரமான ஆளு சார், எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருப்பா. உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவளுக்கு தகவல் வந்திருக்கும். எங்க டிபார்ட்மெண்டையே சந்தேகப்படுறியா? இதுக்கே உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் தெரியுமா? ஐயோ சார், அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. ஏய் வித்யா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் சார். நான் உங்களை சந்தேகப்படல, இவளுக்கு எல்லா இடத்துலயும் லிங்க் இருக்கும்னு சொல்ல வரேன். சரி, அப்படியே இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். வீட்டை பூட்டிட்டு நீங்க எல்லாம் வெளில போயிட்டீங்க. பூட்டின வீட்டுக்குள்ள இவங்க எப்படி நகையை வச்சுட்டு போக முடியும் சார்? இவ கேடி சார், இவ எங்க வீட்டோட டூப்ளிகேட் சாவி கூட வச்சிருப்பா. ஆமா சார், என்ன மாட்டி விடணும்னு இவ திட்டம் போட்டு இதெல்லாம் செஞ்சிருப்பா சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார், என்ன நம்புங்க சார். நீங்க கற்பனையா சொல்றதெல்லாம் நாங்க நம்ப முடியாதுமா, ஆதாரத்தை காட்டணும். அத நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். சரி, நீங்க இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த பொண்ணை விசாரணை கூட்டு போறோம் சார். இவளை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? இவ என்ன தப்பு செஞ்சா? நகைய வீட்டுல வச்சுக்கிட்டு வீணா என் மேல பழிய போடுறான்னு ரஞ்சிதா மேடம் இந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி தானே இப்ப நடந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் பேர்ல நாங்க ஆக்ஷன் எடுக்க வேணாமா? சார், எங்க குடும்பத்துல குழப்பம் பண்ணணும்னே இவ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கா. கல்பனா மேல எந்த தப்பும் இல்ல சார். இவ நகையெல்லாம் ஒளிச்சும் வைக்கல சார். என் பையனோட பிரச்சனையை தீர்க்கதான் அவளோட நகையெல்லாம் கொடுத்தா. அது அடமான வைக்க என் வீட்டுக்காரரு பேங்குக்கு போனப்பதான் யாரோ ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். என்னங்க, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நடந்த உண்மைய இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்க. ஆமா சார், நகை வீட்டுல இல்ல, என் கவனக்குறைவாலதான் அதை பறி கொடுத்துட்டேன். அது உண்மையாவே இருக்கட்டும் சார், யாரோ அடிச்சிட்டு போன இந்த நகை எப்படி உங்க வீட்டுக்கு வந்துச்சு? அதுதான் சார் எனக்கு தெரியல. சோ இவதா சார் கொண்டு வந்து வச்சிருக்கணும். இத பாருமா, ஆதாரம் இல்லாம எதையும் நம்ப முடியாது. எங்க பார்வையில இப்போதைக்கு கல்பனா தான் குற்றவாளி. இவங்களை லாக்அப்ல வச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா, நகையை யார் எடுத்தாங்க, எங்கிருந்து எங்க போச்சு, இந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். ஸ்டபிள் தேவிய வர சொல்லியா? ஓகே சார். இந்த பொண்ணை விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷன் கூட்டு போனோம் சார். வேணா சார், இவ எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டா. தயவு செஞ்சு இவளை விட்டுருங்க சார். இதுக்கு பின்னாடி வேற என்னமோ நடந்திருக்கு. நல்லா விசாரிச்சா யார் காரணம்னு தெரிஞ்சிடும் சார். அத விசாரிக்கதாமா இந்த பொண்ணை கூட்டு போறேன்னு சொல்றேன். நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இதுல சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி உங்க எல்லாரையும் கூட்டு போற மாதிரி ஆயிடும். ஐயோ சார், இப்ப இவங்களை மட்டும் அனுப்புறீங்களா இல்ல எல்லாரையும் கூட்டு போட்டுமா? வேண்டாம் சார். சார்,